எல்லோருக்கும் வணக்கம். தினம் தினம் நம்மளுடைய சேனலில் புது புது அமானுஷ்யமான கதைகளை நாம் பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அமானுஷ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ள போயிடலாம். இந்தோனேஷியாவில் ஒரு கிராமம். கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்பவே அமைதியாக எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தராக ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரே மகனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் ஒரு 60 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சில கலாச்சாரங்கள் இருந்துச்சு. அதாவது ஒரு பொண்ணோ இல்லை பையனோ தங்களுக்கு விருப்பமான வரனை தாங்களே தேர்ந்தெடுக்கலாம். அந்த பொண்ணோ இல்லை பையனோ ஒரு வயசு வந்ததுக்கப்புறமா அவங்கள பெற்றவங்க இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம்னு சொன்னாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. அதில் அந்த பொண்ணோ இல்லை பையனோ தங்களுக்கு பிடிச்ச வரனை தாங்களே தேர்ந்தெடுக்கலாம். இந்த கலாச்சாரம் ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் இருந்துச்சு. அப்படிதான் தாரா அப்படின்றவங்களும் தன்னுடைய ஒரே மகனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் கூப்பிட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிற பெண்களை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி தாரா கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டிக்கு அந்த கிராமமே வந்து இருந்துச்சு. எல்லாருமே தாராவோட ஒரே மகனான வித்யுத்தை வாழ்த்துறாங்க. அந்த பார்ட்டியும் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, தாராவுடைய முகமே எதையோ பார்த்தா மாதிரி வெளிரி போயிடுது. கொஞ்ச நேரம் தாரா அந்த பார்ட்டியை விட்டு விலகி அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் தனியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பி வெளியில் வந்த தாரா என்ன நினச்சாங்களோ தெரியல, இந்த பார்ட்டி இதோட முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பரபரப்பாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. தாராவுடைய இந்த வித்தியாசமான செயல்பாடுகள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியலை. எல்லாரும் வித்யுத்தோடைய இந்த நிச்சயதார்த்த விழா பாதிலே நின்ன காரணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஊரார் முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று வருது. அதாவது தாரா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அறிவிப்பை அந்த ஊரில் இருந்த அறிவிப்பாளன் பறையடித்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறான். இதை கேட்ட ஊர் மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி. காலையில் தானே அவங்கள பார்த்தோம், நல்லா தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தாராவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி தான் நூர் அப்படின்றவங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த நூர் அப்படின்றவங்க அந்த கிராமத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிணங்களை கழுவி அவங்களுக்கு ஆத்மசாந்தி கொடுக்குறவங்க. அதே மாதிரி தாரா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட நூருக்கு பயங்கரமான வருத்தம். காரணம், தாராவும் நூரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். தன்னுடைய தோழிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோடவே நூர் தாராவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போனவங்க இறந்து போய் கிடந்த தாராவுடைய பிணத்தை பார்த்ததும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. காரணம், தாரா ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிருந்தாங்க. அவங்க பார்த்த காட்சியை அவங்களாலேயே நம்ப முடியல. எத்தனையோ பிணங்களை அவங்க கழுவியிருக்காங்க, ஆனால் தன்னுடைய சொந்த தோழி இந்த மாதிரி கொடூரமாக இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அந்த நூருக்கு தெரிய வந்துச்சு. அதனால் அவசர அவசரமாக தாராவுடைய சவத்தை குளிப்பாட்டிட்டு நேராக தன்னுடைய வீட்டுக்கு அவங்க வராங்க. தன்னுடைய ஒரே மகளான சீதா அப்படின்றவங்க கிட்ட நூர், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெண்களை குளிப்பாட்டுற வேலையை இதுக்கப்புறம் நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூர் சொல்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி சீதாவும் நூரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நூறுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம். என்ன ஒரு சத்தம் சொல்லிட்டு அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்சியை அவங்க பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க கண் விழிகள் ரெண்டும் அப்படியே பிதுங்கி அவங்க கண்கள்ல இருந்தும் வாயில இருந்தும் மூக்குல இருந்தும் காதுகள்ல இருந்தும் ரத்தம் பிச்சுக்கிட்டு வெளியில வந்து ரொம்ப கொடூரமா நூர் இறந்து போயிடுறாங்க. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம நடுராத்திரி சமயம் ஏதோ ஈரமா தான் மேல படுதேன்னு சொல்லிட்டு கண் முழிச்சு பார்த்த சீதா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறா. அது வேற எதுவும் கிடையாது, தன்னுடைய அம்மாவுடைய ரத்தம் சொல்லிட்டு சீதா பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறா. அந்த நடுராத்திரியிலேயே கத்தி ஊரை கூட்டி தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சீதா தெரியப்படுத்துகிறாள்.
பலருடைய பிணங்களை குழிப்பாட்டி அந்த பிணங்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுத்தவங்க தான் நூர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே இந்த நிலைமை வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதை விட கொடுமையான விஷயம், தன்னுடைய அம்மாவுடைய பிணத்தை சீதா தான் குளிப்பாட்டினான். அப்படி அவள் குளிப்பாட்டும் போது அவளுக்கு பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. அவங்களுடைய அம்மாவுடைய ஆத்மா தன்னுடைய சொந்த மகளையே பயமுறுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீதாவுடைய காதில் நூரோடைய அந்த பிரேத ஆத்மா, இது ஆரம்பம்தான், அது இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போதான் சீதா நூரோடைய வாயிலேருந்து ஒரு முழு கம்பி மாதிரி ஒரு விஷயத்த வெளியில் எடுக்கிறாள். இதை பார்த்தவ இன்னும் அதிர்ச்சி ஆகிடுறா. எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சீதாவுக்கு தெரியவே இல்லை. ஆனால் தன்னுடைய அம்மாவுடைய சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு மட்டும் சீதாவுக்கு புரிஞ்சுது. இந்த விஷயம் இதோட நிப்பாட்டலை. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அந்த ஊரில் ஒரு பெண்மணி இறந்து போயிருந்தாங்க. இது தொடர்ச்சியாக ஒரு வாரம் நடந்துச்சு. ஊர் முழுக்க ஏதோ ஒரு சாபம் பரவிருக்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒவ்வொரு பெண்களையும் சீதா தான் போய் குளிப்பாட்டினான். அப்படி குளிப்பாட்டும் போது ஒவ்வொரு பெண்களுடைய வாயிலிருந்தும் வயிற்றுலருந்தும் நெஞ்சிலிருந்தும் ஒரு முள் கம்பியை அவள் வெளியில் எடுத்தா. இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சீதாவுக்கு புரிய வந்துச்சு. அப்போ தான் தன்னுடைய அம்மாவுடைய சின்ன வயசு படங்களை அவள் மன விரக்தியோட பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அந்த கிராமத்தில் தன்னுடைய அம்மாவுக்கு நெருக்கமான தோழிகள் கூட சேர்ந்து அவங்க எடுத்த ஃபோட்டோ அவளுக்கு கிடைக்குது. அதில் இருந்த 6 பேரில் 5 பேர் இறந்தாச்சு அவளுடைய அம்மா உட்பட. ஆனால் அந்த ஒருத்தரை பற்றி மட்டும் சீதாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. அதனால் அந்த ஊர்லேயே ரொம்ப வயசாக இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட அந்த ஃபோட்டோவை சீதா எடுத்துகிட்டு போகிறான். இது யார், இவங்களை பற்றின விவரங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட சீதா கேட்குறா. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த பெண்மணியுடைய முகமே மாறிடுது. இவளை பற்றிலாம் நீ ஏன் கேட்குறன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா அந்த பாட்டிக்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறான். அதனால அந்த பாட்டியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்மணியுடைய பேர் ஆலம். இந்த ஆலம் இந்த ஊரில் இருக்கிற பல ஆண்களை மயக்கினவ, பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி பில்லி சூனியம்லாம் வச்சு அவங்க குடும்பத்தையே சீரழித்து அந்த வீட்டுடைய ஆண்களை தனக்கு சொந்தமாக்கிட்டவ. இவளுக்கு ரீகான்னு சொல்லிட்டு ஒரு மகளுமே இருந்தா. இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறமா இந்த ஊர் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை கொடூரமாக அடித்தே கொண்டாங்க. அவளுடைய பொண்ணு அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவளுடைய பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சீதா கேட்கும்போது உனக்கு தெரியலையா, இந்த முகஜாடையில் வேறு யார் இந்த ஊரில் இருக்கிறா, அது வேறு யாரும் கிடையாது, ரீகா தான், அதாவது உன்னுடைய அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட சீதாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. வேக வேகமாக ரீகாவுடைய வீட்டுக்கு அவள் போய் பார்க்குறா. அந்த வீடு பூட்டி கிடந்துச்சு. அதனால் பின்பக்க வழியாக பூந்து அந்த வீட்டில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேடி பார்க்குறான். அப்போ தான் அவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு அறை முழுக்கவே பல பில்லி சூன்யம் வைக்கப்பட்ட நிறைய அமானுஷமான விஷயங்கள் ஒரு ரூம் முழுக்க இருந்துச்சு. அதில் இது வரைக்கும் இறந்து போன பெண்களுடைய ஃபோட்டோக்கள் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சீதா பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு அறிவிப்பு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. இப்போதான் சீதாவுக்கு எல்லா விஷயங்களும் புரியுது. அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பெண்மணியுடைய பெண்ணத்தை குளிப்பாட்டலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய அம்மாவும் மற்றவங்களும் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த பெண்மணியும் இறந்து போயிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த கொடூரங்கள் எல்லாத்தையும் பார்த்த சீதாவுக்கு பொறுமை தாங்கலை. அதனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த இறப்புக்கு வந்திருந்த ரீகாவுடைய முகத்திரையை சீதா ஊரார் முன்னாடி அம்பலப்படுத்துகிறா. இதை கேட்டு பயந்து போன ரீகா தன்னுடைய எல்லா விஷயங்களும் வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாள். அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்மணிகளும் அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட, ரீகா நீங்கள் என்னுடைய அம்மாவுக்கு செஞ்ச கொடுமையால் தான் நான் உங்களை பழி வாங்க நினச்சேன், எங்கள் அம்மா ஒன்றும் யாருடைய வாழ்க்கையும் நாசமாக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாள். ஆனால் அந்த ஊர் பெண்மணிகள் எல்லாம் உங்கள் அம்மா எனக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
ரீகாவுடைய அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதே தண்டனையை ரீகாவுக்கும் கொடுக்குறாங்க. அதாவது அவளை கொடூரமாக அடிச்சே கொள்றாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சீதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தபோது அப்போது அவளுடைய அம்மா நூருடைய ஆத்மா அவகிட்ட வருது. இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்து, இந்த எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால் சீதாவும் வேக வேகமாக ஓடி போயிட்டு ரீகாவை காப்பாற்றணுன்ட்டு முயற்சி பண்ணுறான். ஆனால் ரீகாவுக்கு விழுறாடி சீதா மேலேயே விழுது. அந்த பெண்கள் எல்லாரும் கண்மூடித்தனமாக போட்டு யார் அடிக்கிறோன்னு கூட தெரியாமல் ரெண்டு பேரையும் மாறி மாறி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சீதாவுடைய அண்ணனான ஆரிஃப் வரான். தன்னுடைய தங்கையும் தன்னுடைய வருங்கால மனைவியும் இப்படி சித்திரவதை செய்யப்படுறதை பார்த்த அவன் வேக வேகமாக ஓடி போய் அதை தடுக்க முயற்சி பண்ணான். அப்போது அந்த இடத்துல தடுக்கு விழுந்து அவன் மேலேயும் நிறைய காயம் பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் அந்த அடி ஆரிஃபோடைய பின் தலையிலேயே விழுந்துச்சு. அதனால் சம்பவ இடத்துலையே ஆரிஃப் இறந்து போயிடுறான். கண்ணு முன்னாடி தன்னுடைய அண்ணனும் தன்னுடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் இறந்து போய் கிடக்கிறத சீதா பார்க்குறான். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கதறி அழறா சீதா. அந்த ஊரில் இருந்த பெண்கள் எல்லாரும் அமைதியாக அதோட அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தனிமையில் விடப்பட்ட சீதா தன்னுடைய அம்மா செஞ்சுட்டு இருந்த அந்த பெண்ணும் குளிப்பாட்டுற தொழிலையே தானும் செய்ய முன் வந்தா. அந்த ஊர்லேயும் தொடர்ந்து பிணங்கள் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு பிணங்களுடைய உடல்ல இருந்தும் ஒரு முள் கம்பியை அவள் எடுத்துக்கிட்டு தான் இருந்தா. இந்த முறை பழி வாங்குற படலம் சீதாவுடையது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.